வந்த வினையும் வருகின்ற வழ்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே ஸ்கந்தா ஸ்கந்தா என்று ஸ்கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் 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 முருகா முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். எத்தனையோ விஷயங்கள் எனக்கு பெரிய பாரங்களாக இருக்குது. இந்த பாரத்தெல்லாம் குறைக்க முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நம்ம நிகழ்ச்சி ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டலா, நான் சொன்ன இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரை ஏராளமான பேர் பயன்படுத்தினான், ஏராளமான பேர் வீட்டில் வச்சுட்டுருக்கா. நம்ம எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதற்காக நம்மளுடைய முயற்சிகள் எடுக்கிறோமோ, அதற்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன வருதோ அதை கொண்டு பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயித்தே தீர்வோம். அதில் மாற்றமே கிடையாது. பெரிய அற்புத வைரத்தை வச்சு உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரயோஜனமே கிடையாது. பெரிய வைரம், பொக்கிஷமான வைரம், இந்த வைரத்தை கையில் வச்சுட்டு நான் காசுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறவாலை பார்த்துருப்பேன் இல்லையா? அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. அதனால் இந்த அப்பேற்பட்ட அற்புதமான விஷயத்தை நிறையா பேர் பயன்படுத்துகிறாங்க, இந்த அதிர்ஷ்டமான குதிரை. இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆன்மீக தகவல், இந்த ஆன்மீக தகவல் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா வடபழனியில் இருக்குது, கோவையில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, திருப்பூரில் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம், இப்படி பல்வேறு இடங்களில், ஏன் பெங்களூர்லேயும் இருக்குது, பல்வேறு இடங்களில் நம்ம ஒவ்வொரு ஸ்டோர்ஸாக ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். அதேமாதிரி பூஜா ஸ்டோர்ஸில் நிறைய இடங்களில் இது இருக்குது. நான் இப்போ திருப்பதி போயிருந்தேன். இப்படி திருப்பதிக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு காத்தால் நேரத்து எழுந்திரிச்சு போகிறேன். போகும்போது ஒருத்தங்க சொன்னாங்க, சார் உங்கள் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, இன்றைக்கி தான் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சேன், கரெக்டாக இங்கேயே உங்களை சந்திச்சுட்டேன், ரொம்ப 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 சந்தோஷம். நான் வந்து அந்த வெள்ளை யானை வாங்கி வச்சுட்டுருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, அதை கரெக்டாக பூஜை பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் உங்களையே பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொன்னாங்க. இதுதாங்க, இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையான விஷயத்துக்கு அப்பேற்பட்ட பலன்கள் இருக்குங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் எனக்கு வந்து எது வந்து லக்கி நம்பர், இந்த லக்கி நம்பர் எது சார், லக்கி நம்பர் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. குழப்பமாக இருக்கிறவா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க, நீங்கள் பிறந்த தேதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் லக்கி நம்பர். உதாரணத்துக்கு இன்றைக்கி 24 வச்சுக்கோங்களேன், 2+4=6 இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. 26 வச்சுக்கோங்க, 8. அப்போ பிறந்த எண் தான் உங்களுக்கு பெரிய லக்கி நம்பர். அதுலேயும் சில பேருக்கு குழப்பம் வேறு வந்துடும், சார் நான் நைட்டு கரெக்டாக 12:02 பிறந்திருக்கேன், நான் எது லக்கி நம்பராக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்பான். பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலையில் 3 மணிக்கு மேலே முன்னாடி எது வருதோ அதுக்கு முன்னாடி நாள், 3 மணிக்கு அப்புறம் வரக்கூடியது அடுத்த நாளைக்கு சமானம்னு வச்சுக்கோங்க, சரியா? ஆக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய லக்கி நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த தேதி தாங்க. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, சுந்தரானந்தர் சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்மளுடைய பாரத பிரதமர் கூட இப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தார், ரொம்ப விசேஷகரமான ரொம்ப அற்புதமான அந்த கோயில். நம்மளுடைய பாரத பிரதமர் போய் அங்கே போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தார். அந்த கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தான் சுந்தரானந்த சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாள்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது விசேஷம், குறிப்பாக அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு வர்றது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, கோயிலில் மணி அடிக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, அந்த கொட்டு வாசிக்கிறது, மணி அடிக்கிறது, அந்த மங்கள வாத்தியமெல்லாம் இருக்கு இல்லையா, எதற்காக இதெல்லாம் பண்ணுறா கோயிலில்? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒரு நாலு பேர் என்ன பண்ணுறா, நம்ம போய் தியானம் இருக்கலாம், நம்ம இத்தனை நாள் இருந்துட்டோம், போய் தியானம் இருக்கலாம், ஒரு தியானத்துக்கு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் நடந்து போகிறோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்துட்டுனா, ஒருத்தர் வந்து நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்து இன்னொருத்தருக்கும் முடியல, தண்ணி தாகம் எடுக்கிறது, அவரும் நான் வெயிட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் கழித்த உடனே இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி யோசிக்கிறாளாம். முதல்ல அந்த உட்காந்துக்கிறேன்னு சொன்னவர் அந்த இடத்துல உட்காந்தே தியானம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். ரெண்டாவது உட்காந்துக்கிறேன்னு சொன்னவர், அவருக்குள்ளே ஒரு யோசனை, இந்த பின்னாடி இருக்கிறவங்க வந்துட்டு இருக்கானோ அப்படிங்கிற யோசனை. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேர், எப்படியோப்பா அந்த ரெண்டு பேர்னால் முடியவே இல்லை, நம்ம தான் முன்னாடி போயின்னு இருக்கோம், போயாவா வர்றதுக்குள்ளே போய் உட்காந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர்த்தோட திங்கிங். கொஞ்ச நேரம் கழித்து தான் இந்த நாலு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துக்கு சேர்ந்தாலாம். சேர்ந்ததுக்கப்புறம் அவள் சொல்லும்போது, யாருக்கு இந்த பூர்ணமான தியானம் கிடச்சிது அப்படின்னு கேட்கும் பொழுது, தெரியல 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 தெரியல. அப்போது குருக்கிட்ட போனாலாம் அவரை ஞான திருஷ்டியில் பார்த்துறான். அதில் யார் முதல்ல உட்காந்தாரோ அவர் கையை பிடிச்சிட்டு, இவருக்கு தான் நல்ல தியானம் கிடச்சிது அப்படின்னு சொன்னான். அப்போ சிரிச்சுட்டே இந்த முன்னாடி இருந்து பேச, ஐயோ குருவே, அவன் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, போனோடனே உட்காந்து விட்டான், போனோடனே உட்காந்துட்டான், நாங்கள் ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு போனோம், இவர் கூட ரெண்டாவது தான் வந்துட்டு இருந்தார், இவங்க வரத்துக்குள்ளேயே அங்கே உட்காந்து நான் நிறைய தியானம் பண்ணோன்னு சொன்னாரா. அப்போ குரு சொன்னாரா, அப்பா தியானத்தில் ஏது நட, தியானத்துக்கு ஏது நட, சிந்தனை தானே, இவர் போகிற வழியிலேயே சரி இங்கேயோ உட்காந்துருவோம், அந்த இடத்துலையே அவருக்கு தியான நிலை ஏற்பட்டுது, காலுக்கு அங்கே வேலை கிடையாது, அந்த இடத்துலையே உட்காந்துட்டார், தியானத்தை ஆரம்பிச்சுட்டார், ஏன்னா மனம் லயப்பட்டுட்டு. நீ அதை வேற கோணத்தில் பார்த்த. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த நபருக்கு மன லயப்பட்டது, ஆனால் அந்த லயத்தையும் மீறி ஒரு சிந்தனை வந்தது, ஐயோ பின்னாடி என்ன பண்ணிட்டு இருப்பாரோ, வந்துட்டு இருக்காரா வந்துட்டு இருக்காராங்கிற எண்ணம் வந்துடுது. ஆனால் கொஞ்சமாவது அவருக்கு மன லயப்பட்டது. நீங்கள் நல்லா நடந்து முன்னாடி போகிற, கொஞ்ச நேரம் நீங்கள் சிந்திச்சிருந்தேன்னா இன்னும் தியான நிலைக்கு போயிருக்க முடியும், ஆனால் என்னாச்சு, ஆனால் உன்னுடைய சிந்தனை பூரா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம், நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோங்கிற எண்ணம் இருக்குது, இதுதான் போயிடுத்து அப்படின்னு சொன்னாராம். அப்பா வருத்தப்பட்டான், சே பேர்பட்ட அற்புதமான பலன் நம்ம விட்டுட்டேன், இதை நான் பணத்துக்கு சொல்லலாம், வசதிக்கு சொல்லலாம், தெய்வ வழிபாட்டில் சொல்லலாம். ஒரு பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு, பட்டினத்தார் கேள்விப்பட்டிருப்பேன், பட்டினத்தாருடைய சிஷ்யருக்கு பட்டினத்தாருக்கு முன்னாடியே அவருக்கு சித்தி நிலை அடைஞ்சுட்டார், சமாதி நிலையை அடைஞ்சுட்டார். இப்போ பாருங்களேன், கர்மா எப்படி மாறி மாறி, ஆக வசதியில் சொல்லலாம், பணத்தில் சொல்லலாம், பதவியில் சொல்லலாம், எனக்கு இது கிடச்சிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், கிடையாது, அதை பற்றி பெருமையே கொள்ளாது, அதை பற்றி பெருமையே கொள்ள வேண்டாம், தானாக எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற அற்புதமான இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிற பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 24/4/2021 பிலவ வருடம் சித்திரை மாதம் 11 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம், சிம்மம், கன்னி. இன்றைய திதி துவாதசி, மாலை 4:19 வரை. பின்பு த்ரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சதய நட்சத்திரம், கும்பராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம்
மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னாள், வாமன துவாதசி. வாமன துவாதசி இன்னைக்கு பிரதோஷம், அம்மையப்பருடைய திருக்கல்யாண உற்சவம் இல்லையா, மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கல்யாண உற்சவம் அதே மாதிரி இன்றைக்கி பிரதோஷ நன்னாளைக்கு மனதார வழிபடுறது ரொம்ப விசேஷம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையாள் என்னை கொண்டாய் ஊற்றாகி உள்ளே உழுந்தாய் போற்றி ஒவ்வாத சத்தத்து ஒழியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் ஆரங்க நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் கைலை மழையானே போற்றி போற்றி. இப்படி பரமேஸ்வரரை மனதார வேண்டணும். ஒரு கடைக்கு போயிருந்தேன், அப்படி போகிறத அது பெரிய கடை. அந்த தம்பி வந்து என்கிட்ட பக்கத்தில் வந்தார், ஐயா நமசிவாய 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 நமசிவாயன்னு 4 சொன்னேன். இரவு சரியாக ஒரு 9:30 இருக்கும். பெரிய விபூதி எல்லாம் நான் பெரியஸாக வச்சுக்கல. போன உடனே அந்த தம்பி சொன்னார், நான் சொன்னேன் அப்பா கழுத்தில் அருமையாக ருத்ராட்சம் போட்டுருக்கேன், சிவபெருமானுடைய அந்த இது வரைஞ்சுட்டுருக்கேன், ஏன் நான் சிவனடியார், என்ன என்னமோ உங்களை பார்த்த உடனே இந்த வார்த்தை என்னை எங்கேயா பார்த்துருக்கேன்னு கேட்டேன். இல்லையே சார்ன்னு. அப்போ பாருங்களேன், உண்மையான சிவபக்தி உண்மையான தெய்வ பக்தி இருக்கும்போது இன்னொரு தெய்வ பக்தியை கொண்டவரை மேக்னெட் மாதிரி டக்குன்னு இழுத்துக்கிறார். அவர் சொன்ன அற்புதமான வார்த்தை என்ன தெரியுமா, நாங்கள் வருஷம் வருஷம் வெள்ளிங்கிரி மலை போவோம், வெள்ளிங்கிரி மலை போகும்போது இதேன்னுனா உங்ககிட்ட நான் சொல்கிறேங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கோவை தான், அதனால் தாராளமாக சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் தெய்வ நம்பிக்கையோட பாசிட்டிவான திங்கிங்கோடு இருங்க, மேக்னெட் மாதிரி உங்கள்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் ஒட்டிக்கும், அதுதான் உண்மையும் கூட. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கும். யதார்த்தமாக கவலைப்பட்டு இருந்த ஒவ்வொரு காரியங்களும் மாறும். அதாவது எதை நம்ம எடுத்து பண்ணுறோம், என்ன காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுறோங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சில மறதிகள் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்கும். பரீட்சை எழுதக்கூடிய வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழந்தைகளுடைய சில முக்கியமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் நிச்சயமாக லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நல்ல நண்பர்கள் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவாள், சில நல்ல நண்பர்கள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களை எடுத்து செல்வாங்க. சில பேர் நீங்கள் வருத்தப்படுறதை பார்த்தா அவள் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து சந்தோஷமும் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் பரிசுகள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாள், விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்திலிருந்து. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்திப்பீங்க, பண வரவை பற்றி சிந்திப்பீங்க. நேற்று இன்று நாளைங்கிற 3 விவரங்களை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றி ரெண்டையும் இணைச்சி யோசிக்கக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருக்கும். பெரிய பெரிய அறிமுகங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, எல்லா காரியங்களையும் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆர்வத்தோடு ஒவ்வொன்றா கேட்டு 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 தெரிஞ்சு போய் காலை வேலைகளில் சில சங்கடங்கள் இருக்கும். மத்தியானம் எல்லா காரியங்களும் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு அது சம்மந்தமான தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது 100 மாதிரி யோசித்து மாற்றுவீங்க. அதே சமயத்தில் சில கவலைகள் யதார்த்தமாக இருந்துருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆன்லைன் சம்பந்தமான சில அகாடமிஸ் அதாவது டீச்சிங் எடுத்துகிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமான சில மன ஆறுதலான வார்த்தைகள் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 என பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். சில அலைச்சல்கள் மட்டும் யதார்த்தமாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு வேலை திருமணம் கல்யாணம் போன்ற விஷயத்தை பற்றி பேசுவேல். ஒன்று, அந்த கல்யாணம் ஏற்பாடாயிடுத்துன்னு நிச்சயதார்த்தம் போன்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்திலிருந்து. அதே சமயத்தில் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நினச்சிட்டு இருந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்குது.
மாதம் மாதம் டக்குன்னு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள லோன் வந்துடுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனை இருக்குது. கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், அதுமாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆர்கானிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷகரமான வழிபாடு கடகராசி என்பர்களே. சிம்மராசி என்பர்களே, மேன்மையான நாள், நிறைய விஷயத்தை வேண்டி 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 சில காரியத்தை பண்ணுவேன். முந்தியெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு காரியத்தை பண்ணோன்னு சட்டு நடந்துருது, இப்போ அப்படி கிடையாது. ஒன்றுக்கு 100 முறை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுமாதிரி எதையுமே கண்டுக்கிறது இல்லை சார், யார் வேணால் என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம செயலை செய்யலாம், நிச்சயமாக அதுக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற சில யோசனைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ஈகோவை தட்டுறதுக்காக யாராவது குத்தி பார்ப்பா, அதையும் நீங்கள் பெருசாக கவனிச்சிக்க மாட்டேன். பெருசாக முந்தி மாதிரி கோபம் வரதே இல்லை சார், யதார்த்தமாக விட்டுடுறது அப்படிங்கிற எண்ணத்தோட சில செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதுமாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப கவலைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேன்மையான நாளாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எதிர்பாராமல் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேர்களே, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரத்திற்காக அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். உத்தர நட்சத்திரத்துக்காக புதுசாக கையெழுத்து போகிறது எக்ஸிக்யூட் பண்ணுற போது 100 முறை பார்த்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஏதேனும் ஹோமங்கள் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள், பிராயஸ்தங்கள்லாம் பண்ணுறதுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே சில நல்ல விஷயம் நல்ல செய்திகள்லாம் தூரத்துலேருந்து உங்களுக்கு செய்திகளாக வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே கிருஷ்ண ராம நாம வழிபாடு விசேஷகரமான வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்களே, தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா, அந்த மாதிரி பொருளாதாரம் மேன்மை பெறுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். புதுசாக எதனும் கற்றுக்கணும் அப்படிங்கிறத மனசில் சிந்தித்து எதேனும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக ஒரு கிளாஸில் சேர்றது, ஒரு டியூஷனில் சேர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடியது. ஒன்று உங்களுக்கு இல்லைனா குழந்தைகளுக்காக இருக்கும். வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதுசாக வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள், இல்லை குழந்தைகளுக்காக இதை சேர்த்தணும், நகை வாங்கணும், இதை இப்படி ஆபரணம் வடிவமைக்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். செடிகள் கூட சொல்கிறேன், இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில மருத்துவ செலவில் சில விரயங்கள் இருந்ததுன்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, விரயங்கள் நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துளசியம்பாள் வழிபாடு ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு. ரிஷிராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றிகரமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. பாட்டு சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, ஆர்ட்ஸ் சம்மந்தமாக ஸ்கூல் வச்சுருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கோம், யூடியூபராக இருந்துருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். புதுசாக ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இரும்பு சம்மந்தமான, கார் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை, மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்கணும். 10 விதமான சிந்தனைகள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். ஆனால் 10 விதமான சிந்தனையும் ஒரே கோலுக்காக இருந்ததுன்னா அது நிச்சயம் நல்லதுக்கு தான். 10 விதமான சிந்தனை வேவரிங் ஆகிட்டே இருந்தது, நான் இந்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை அடுத்த வேலை இப்படி யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி கவலைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். அது மாறுதல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. தியானம் யோகா மூலமாக நமக்கு நிறைய இது கிடைக்கும். அதேமாதிரி கோயில் காரியங்கள், அதுமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு டெய்லி போயிட்டு வருது, ஒரு மண்டல ஜபம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் மனதை இன்னும் தேற்றுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. யார் என்ன சொன்னால் என்ன, நமக்கு என்ன தோன்றது, இந்த விஷயம் சரியானதா இல்லையான்னு யோசிச்சுக்கோங்க. இது பெரியவங்களுக்கு சொல்கிறது, குழந்தைகளுக்கு கிடையாது. குழந்தைகள் பெற்றவர்களுடைய விஷயத்தை கேட்டு தான் எல்லா காரியங்களும் பண்ணணும். படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். தனுராசி என்பவர்களுக்கு கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு இது நடக்கலைன்னு வருத்தப்படுறதை விட இது ஏன் நடக்கலைங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதனுடைய முழு விளக்கங்கள் உங்களுக்கு புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு செஞ்சுருப்போம், யாரையா அறிமுகப்படுத்தி விட்டுருப்போம், யாராக முன்னிறுத்திருப்போம், இல்லை யாரையாக்காவது நம்ம வந்து நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் தடங்கள் இல்லைனாலும் மற்றவங்களால் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிற இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறது,
தவிர்த்துக்கிறது நல்லது. இல்லைனா தொடக்கம் மனசில் யோசிச்சு வச்சுக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு இன்றைக்கி முழுசாக உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். ஃபவுண்ட்ரி அதேமாதிரி பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னால் கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிடுவா, நகைக்கடை வச்சுட்டுருக்குவா, அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதையும் தாண்டி ஒரு ப்ளஸ்ஸாக பல விஷயங்கள் நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவு இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும். இந்த வரவும் செலவும் சரியாக ஓடின்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக நல்ல 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். யாரையும் நம்பியில்லை, இறைவன் நம்பி இருந்துருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய முழு எஃபர்ட்டை உங்களுடைய வேலைகளில் போடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக. குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் மாறும். யாருக்கேனும் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி நடத்த முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அவள் வருத்தப்படுறதோடு நீங்கள் 10 மடங்கு வருத்தப்படக்கூடியதாக இருப்போம், அது வெளியில் தெரியாது. அந்த மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை பண்ணுவேன், அதுதான் இறைவன் உங்கள் கூட இருக்கார். இந்த தினத்துக்கான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மீனராசி என்பர்களே, ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸில் பார்த்துட்டேன்னா எல்லாத்துக்குமே எல்லாமே சேரும். உதாரணத்துக்கு மறதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ரொம்ப திட்டார், யாராவது ரொம்ப பேசிட்டார், ரொம்ப அன்பானவா, ரொம்ப வேண்டிவா, அந்த திட்டினதே மனசில் வச்சுட்டு இருந்தோம்னா போச்சு, அதுக்கு மறதிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள் இருக்குது, உங்களோட வாலெட் இருக்குது, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களுடைய செல்ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இதை மறந்துட்டோம்னா போச்சு நஷ்டம். இந்த மறதிங்கிற வார்த்தை எதற்காக எங்கத்துக்காக வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப அவசியம். அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்குன்னு பாரம்பரியமான குலதெய்வ வழிபாடோ இல்லைனா குரு வழிபாடோ இருந்ததுன்னா அதை எடுத்து பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள். பண விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது கிடைக்கும், கவலைப்படாதீங்க. எல்லா காரியங்களும் வெற்றியாகக்குண்டான சூழ்நிலைகள் வரும், திருமண காரியங்கள் கைகூடும். இது இல்லையே நினச்சிட்டேன்னா இறைவன் உங்கள்கிட்ட வந்து சேர்த்துருவார், உங்களுக்கு உண்டான நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் சில விஷயங்கள் தடங்கல்கள் வரும், திருஷ்டிகள் மூலமாக சில காரியம் நடக்காமல் இருந்துருக்கும். இருப்பினும் இது நடக்கும் 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 நடக்குங்கிற விடாத பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, மன சங்கடத்தை போக்கும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் பார்க்கறதுக்கு முன்னாடி, வரக்கூடிய 26ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மகா சண்டி ஹோமம் நடக்கிறது. இந்த சண்டி ஹோமத்தில் நிறைய பேர், ஏராளமான பேர் பேர் நட்சத்திரம் கொடுத்து இதில் பங்கேற்றவா. நான் வந்து பூவுக்காக, மாலைக்காக, நான் ஹோமத்துக்காக, நெய்க்காக, பிராமண தட்சிணைக்காக நிறைய பேர் இதுக்கு வந்து முன்னின்று உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்கள் எல்லோரும் ஆன்லைனில் உங்களுடைய அந்த சண்டியோமத்தை பார்த்து ரசிக்கலாம். உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னுடைய பிரார்த்தனைகளும் சேர்ந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தோஷம். ஒருவேளை பேர் பதிவு பண்ணணும்னு வச்சிருந்தால் 7397394829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய பெயர் நட்சத்திரமெல்லாம் கொடுத்தேன்னா அவள் ரொம்ப அழகாக உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்வாங்க. சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்புங்க, சில பேர் ஒரு இடத்துல இல்லாமே இருப்பாங்களே, இது நிறையா பேர் கேட்குறாங்க, ஏன் சார் நான் ஒரு இடத்துல வேலை இல்லாமே இருந்துட்டுருக்கேன், எனக்கு வேலை வாய்ப்பு மாறிகிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஜோதிட ரீதியாக அதுக்கு ஏதாவது விளக்கம் கொடுங்க. அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக வேலை வாய்ப்பு இடம் ஏன் அடிக்கடி மாறுது அப்படின்னா, 6ஆம் இடம் அதாவது 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்லுவாள், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவாள், அதுமாதிரி சனி பகவான் தான் தொழில்காரகர்னு சொல்லக்கூடியவர். சரி, இது ரெண்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. 6ஆம் இடம் வேலை வாய்ப்புன்னு சொல்லுவாங்க, இந்த வேலை வாய்ப்புக்குண்டான அதிபதி, இந்த வேலை வாய்ப்புக்குண்டான அதிபதியாகப்பட்டவர் 5ஆம் இடத்தில் போய் உட்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலையில் மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லை 5ஆம் இடத்தில் ஏதேனும் கிரக தொடர்பு இருந்ததுன்னா மாற்றங்கள் ஏற்பட்டே இருக்கும். இல்லை 6ஆம் இடத்துக்குண்டான அதிபதி வக்ரம் பெற்றிருந்தாலோ நமக்கு இந்த வேலை மாற்றம் ஏற்பட்டுட்டே இருக்கும். தொழில்காரகர் சனி, வேலைக்குண்டான காரகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆக இந்த வக்ரகதி பெற்றுட்டாலும் நமக்கு அந்த தடங்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை 6ஆம் இடத்துக்குண்டான கிரகத்து கூட ராகு கேது சம்மந்தப்பட்டாலும் நமக்கு இந்த தடங்கல்கள் அதாவது வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 8-12 சம்மந்தப்பட்டுட்டாலும் நமக்கு தடங்கல்கள் அதிகரிக்கும், அதே சமயத்தில் அந்த வேலையில் திருப்தி இருக்காது. ஒருவேளை 12 அல்லது 8 செவ்வாய் ராகு கூட சம்மந்தப்பட்டதுன்னா அந்த இடத்துல வேலைக்கு போய் வில்லங்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கறது. புரிஞ்சுது இல்லையா? உங்கள் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்,
உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட சில எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட சில விஷயங்களை வைத்து பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப அழகாக புரியும். உங்கள் ஜாதகத்தில் லக்னம் போட்டிருக்கோம், அதிலேருந்து ஆறாம் இடம் அதிபதியாகப்பட்டவர், அந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமாகப்பட்டவர் ஐந்தாம் இடத்துக்கு எதேனும் தொடர்புபட்டிருக்காரா, 8-12 தொடர்புபட்டிருக்காரா, வக்ரகதி பெற்றிருக்காரா, ராகு கேது கூட இருக்காரா, இதை மட்டும் பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரிய வரும். இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிக்கணும், நான் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகம் சம்மந்தப்படுறதோ அந்த கிரகம் வீக்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பாசிட்டிவ் கிரகத்தின் மூலமாக அதுக்குண்டான எனர்ஜியை கொடுக்குறதும், நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நெகட்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம ஏதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய முழுமையான விஷயங்கள். சரி, இன்றைக்கி வேலை வாய்ப்பில் ஏன் தடங்கள் பெறுது, எதனால் இடமாற்றம் அதிகமாக இருக்குது, எதனால் வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துட்டோங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு.